ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நவம்பர் 24th ஹிந்து எடிட்டோரியல்ஸ் தமிழ் டிஸ்கஷன்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கல், காரிடார் ஆஃப் ஹோப். ஸோ இது வந்து இண்டோ பாகிஸ்தான் ரிலேஷன்ஷிப்பில் பீப்புள் டு பீப்புள் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதுக்கு வந்து ஒரு ப்ரொப்போசல் வந்து சொல்லியிருக்காங்க, கார்டார்பூர் ப்ரொப்போசல் அப்படின்னு சொல்லி. நமக்கே தெரியும், இந்தியா பாகிஸ்தான் நடுவில் ஃபியூ இயர்ஸாக வந்து ரொம்ப வந்து மோசமான ரிலேஷன்ஷிப் வந்து டவுன் ஆகிடுச்சு. ஸோ இதை ரிவைவ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ப்ரப்போசல் சொல்லியிருக்காங்க. என்னென்னா, ரெண்டு பக்கமும் வந்து சீக் பீப்புள் இருக்காங்க, இந்தியாவிலையும் இருக்காங்க பாகிஸ்தான் சைட்லையும் இருக்காங்க. ரெண்டு பக்கமும் சீக் ரிலீஜியஸ் சைட்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அதை விசிட் பண்ணுறதுக்கு விசா ஃப்ரீ காரிடார் ஏற்படுத்தி தரணும். ஸோ ரெண்டு பக்கத்துலேருந்து மக்கள் வந்து அதர் சைட்டுக்கு போய் ஈஸியாக வந்து அவங்களுடைய ஸ்தலங்கள், அதாவது பாபா நானக் அப்படிங்கிற இது சீக் சைட்ஸ்லாம் போய் பார்த்துட்டு வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணித்தர தான் கார்தார்பூர் ப்ரொப்போசல். ஸோ இது வந்து க்வெஸ்சன் வந்து கார்தார்பூர் ப்ரொப்போசல் நியூஸ் ரீசென்ட்லி, அது ரிலேட்டட் டு என்ன அப்படின்னா இதுதான். ஸோ இந்த குருத்வாராலாம் விசிட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, இதுக்கு ஒரு பொட்டென்ஷியல் இருக்குது, ரெண்டு பக்கமும் இருக்கக்கூடிய பிட்டர் ரிலேஷன்ஷிப்பை சரி பண்ணுறதுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் பில்டிங் மெஷராகவும் இருக்கலாம். அண்ட் முக்கியமான ஒரு இது பார்த்திங்கன்னா, 550th பர்த் அனிவர்சரி ஆஃப் குருநானக் வந்து வரப்போகுது. ஸோ நம்ம வந்து GS1 பொறுத்த வரைக்கும் நம்ம இது இருக்கு இல்லையா, அந்த டாப்பிக்கில் குருநானக்கோடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து படிச்சுக்கணும். அண்ட் கிராஸ் பார்டர் எக்ஸ்சேஞ்சஸ் பேஸ்ட் ஆன் ஃபெய்த். ஸோ இப்போ வந்து சீக் பீப்புளுக்கு ரெண்டு செய்கிறாங்க. ஸோ இதே மாதிரி ஃப்யூச்சரில் வந்து சூஃபீஸ் முஸ்லீம்ஸ் இருக்காங்க இல்லையா பாகிஸ்தானில், ஸோ அவங்க வந்து இந்த சைடு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்தலங்கள், ஷேக் குவாஜா மொயினுதீன் சிஸ்தி அஜ்மரில் இருக்குது, ஸோ அதுக்கு வரணும்னு ஆசைப்பட்றாங்க. ஸோ அது மாதிரி ஏற்பாடு பண்ணித்தரலாம். அதேமாதிரி ஹிந்து சைட்ஸ்க்கும் ஏற்பாடு பண்ணித்தரலாம். ஸோ இது நான் பொலிட்டிக்கல் மேனரில் சரி பண்ணணும்னு சொல்கிறாங்க. பாசிட்டிவ் அண்ட் பர்பஸ்ஃபுல் மேனரில் இதை டீல் பண்ணணும், பொலிட்டிக்ஸைஸ் பண்ணாமல் இதை வந்து டீல் பண்ணணும்னு சொல்லி இதை பேசியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆர்டிக்கல், ரோலிங் பேக். இது போலந்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அவுட்லைனாக என்னென்னு தெரிஞ்சால் போதும். போலந்தில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட், ஜஸ்டிஸ் பார்ட்டி கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸை ஃபோர்ஸ் பண்ணி ரிட்டையர்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு டெசிஷன் எடுத்திருந்தாங்க. ஸோ இதுக்கு வந்து பயங்கரமான அப்போசிஷன் வந்துச்சு. அதுக்கப்புறமா ஓகே, அதை நாங்கள் வந்து ரிவர்ஸ் பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு வேணான்னு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ அது மட்டும் நமக்கு தெரிஞ்சால் போதும். நெக்ஸ்ட் ஆர்டிக்கல், நாட் பை ஆர்டினன்ஸ். ஸோ ப்ரப்போசல்ஸ் டு ஹாசன் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ராம் டெம்பிள். ஸோ இது வந்து நமக்கு பொலிட்டிக்கல் ஆர்டிக்கல் தான். ஸோ ராம் டெம்பிள் அட் அயோத்தியா அவசரமாக வந்து வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. ஆர்எஸ்எஸ் அண்ட் அதர் ஹிந்துத்வா இயக்கங்கள் இருக்காங்களே, சங் பரிவார், இவங்களாம் என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் வந்து அவசர சட்டம் ஆர்டினன்ஸ் போட்டு அந்த அயோத்தியாவில் பாபரி மஸ்ஜித் இருந்த இடம் வந்து, அந்த மசூதி இருந்த மசூதி அழிச்சு இது ரூயின்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல ராமர் டெம்பிள் அவசரமாக வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. இது இந்த ஆர்டிக்கல் என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து ரொம்ப மோசமான ஒரு இது அப்படின்றார், இல் அட்வைஸ்ட், இந்த மாதிரி அவசரமாக கேட்க தேவையில்லை அப்படின்றாரு. இதில் வந்து சென்டர் என்ன பண்ணணும், அதாவது இப்போ அவசரமாக வந்து அவங்க வந்து ஆர்டினன்ஸ் கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மாதிரி கொண்டு வரத்துக்கு இவங்க கேட்குறது வந்து பார்த்திங்கன்னா, பிட்டர் ஃபோர்ஸ், அதாவது சாரி ப்ரூட் ஸ்ட்ரென்த் மூலமாக கேட்குறாங்க. ஸோ அது மாதிரி கொண்டு வர முடியாது, கொண்டு வரத்துக்கு நிறையா வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்குது. சப்போஸ் அது பாஸ் ஆனால் கூட அதில் வந்து அதை வந்து நடைமுறைப்படுத்த முடியாது, பிகாஸ் அதில் சில சட்டங்கள் இருக்குது, பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் ஆக்ட் 1991. ஸோ இது இதுலேயும் வந்து பார்த்தோம், இந்த இந்த வர்ஷிப் சட்டத்துலேயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா, அங்கே ஹிந்து டெம்பிள் அவசரமாக கொண்டு வரத்துக்கு அந்த ப்ரொவிஷன்ஸ் அதில் இல்லை. அதே மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து இப்போ யார்கிட்ட கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சட்டப்படி சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட தான் அந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ அவங்கக்கிட்டே வந்து அந்த ப்ராப்பர்ட்டி ரிமைனாக இருக்கணும்னு சொல்லி வேரியஸ் ஜட்ஜ்மெண்ட்ஸில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்டே இருக்கக்கூடிய ஒரு இடத்துல அவங்களாம் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் ரிலீஜனுக்கு அவங்க டெம்பிள் வந்து கட்டணும்னு சொல்ல முடியாது. ஸோ ரெண்டாவது விஷயம், செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு இதுவும் லைக் ஜுடிஷியரி, பார்லிமெண்ட், லெஜிஸ்லேஷர் ஜுடிஷியரி அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் எல்லாருமே வந்து ஒவ்வொருத்தருடைய பவரும் செப்பரேட் ஆகிருக்கு. ஸோ அப்போ ஜுடிஷியரியோட பவரை பார்லிமெண்ட் வந்து எடுத்துக்க முடியாது, அதான் சொல்லியிருக்காங்க. பார்லிமெண்ட் கேனா டிசர்வ் ஜுடிஷியல் பவர். ஏன்னா இப்போ ஆல்ரெடி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து ரிசர்வில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த பார்லிமெண்ட் இப்போ அவசரப்பட்டு சட்டம் இயற்ற முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்டு ஆல்ரெடி வந்து அந்த இடத்துல வந்து 1/3 லேண்ட் வந்து முஸ்லீம்ஸ்க்கு கொடுக்கப்பட்டிருக்காது, அலகாபாத் டெசிஷன். ஸோ ஜுடிஷியரி கொடுத்துருக்கு. ஸோ இதையும் மீறி வந்து பார்லிமெண்ட்டால் அவசரமாக சட்டம் இயற்றி ஹிந்துஸ்க்குன்னு கொடுத்துட முடியாது. அதே மாதிரி அந்த இருக்கக்கூடிய லேண்ட் வந்து காமனாக தான் இப்போ வரைக்கும் இருக்குது. ஸோ அதை வந்து ஒரு தலைப்பட்சமாக காமிச்சிட்டோம் அப்படி கொடுத்துட்டாங்க அப்படின்னா, இந்தியா வந்து நியூட்ரலாக வந்து மத சார்பற்ற தன்மையாக இருக்கான்ற க்வெஸ்சன் வந்து வேர்ல்ட் லெவலில் ரைஸ் ஆக ஆரம்பிச்சிடும்.
ஆல்ரெடி பாபரி மஸ்ஜித் டெமாலிஷன் அப்போ இந்தியா மேலே வந்து ஒரு நெகட்டிவ் இது வந்து வேர்ல்டு ஃபுல்லாக வந்து பரவிச்சு. ஸோ அது வந்து திருப்பி வந்துடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதே போல் இந்தியா வந்து ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் முஸ்லீம் பாப்புலேஷன் வச்சுருக்கக்கூடிய ஒரு நாடாக இருக்குது. ஸோ அவங்களுக்கு ப்ரொடக்ஷன் தரணும். அண்ட் இப்போ என்ன ஃபைனலாக கன்க்ளூஷன் பாருங்கள், இதான் வந்து முக்கியம். ஸோ முஸ்லீம் ஃபண்டமெண்டலிசம் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னன்னு சொல்கிறாங்கன்னா, நிறைய டெரரிஸ்ட் இருக்காங்க, ஸோ அவங்களுடைய இதை வந்து வயலண்ட் எலமெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி அதை பேன் பண்ணப்பட்டிருக்கு. ஆனால் ஹிந்து ஃபண்டமெண்டலிசம் அவங்க வந்து நிறைய இதே வயலன்ஸில் ஈடுபடுறாங்க. வயலன்ஸ், மர்டர் ஆஃப் ஆக்டிவிஸ்ட், கவ் ப்ரொடக்ஷன்ற பேரில் நிறைய பேரை கொள்வது, அதே மாதிரி ராம் டெம்பிள் மூவ்மெண்ட்டு. ஸோ இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எந்த ஒரு முட்டுக்கட்டையும் இல்லாமல் அவங்க ஃப்ரீயாக பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியா வந்து நியூட்ரலாக செக்யூலராக இருக்கணும், கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிறதா அந்த ஆர்டிக்கல். நெக்ஸ்ட் ஆர்டிக்கல், இண்டோ வியட்நாம் ரிலேஷன்ஷிப். ஸோ இந்தியாவுடைய நெய்பர்ஸில் வச்சு நமக்கு க்வெஷ்சன் கேட்குறாங்க. அப்போ லுக் ஈஸ்ட் பாலிசி, ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி கேட்டாங்கன்னா இப்போ வியட்நாம் வச்சு நம்ம சில பாயிண்ட்ஸ் எழுதலாம். இல்லை இண்டோ வியட்நாம் அப்படிங்கிற மாதிரியும் கேட்கலாம். ஸோ பிரசிடென்ட் ராம்நாத் கோவிந்த் அவங்க வந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரி ஒரு விசிட் பண்ண போகிறாரு. அதில் மொதல் கண்ட்ரியாக வியட்நாமுக்கு போகிறாரு. ஸோ அப்போ எந்த அளவுக்கு அந்த நாடு நமக்கு முக்கியம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த நாடை வியட்நாம் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து டோய் மோய் பாலிசி அப்படிங்கிற 1986 அவங்க எக்கனாமிக்கு நிறைய பாலிசி போட்டு ரொம்ப முன்னேறி வந்திருக்காங்க. முக்கியமாக ரீஜனல் லெவலில் ஒரு எக்கனாமிக் ஜெயண்ட்டாக வளர்ந்து வராங்கன்னு சொல்கிறாங்க. அக்ரிகல்ச்சரில் ஒரு காலத்தில் பயங்கரமாக இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து அக்ரிகல்ச்சரில் இந்தியாவுக்கே காம்பீட் பண்ணுற அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. ஸோ இந்தியாவும் வியட்நாமும் அக்ரிகல்ச்சரில் காமன் பிளேஸ், நம்ம வந்து ஒத்துழைப்பு கொடுக்கறதுக்கு ஒன்று. ஸோ கோஆப்ரேஷன் இன் அக்ரிகல்ச்சர். செகண்ட் பாயிண்ட், ஹெல்த் கேரில் கோஆப்ரேட் பண்ணலாம். ஸோ வியட்நாம் வந்து எல்லாருக்குமே வந்து ஹெல்த் கேர் 80% பாப்புலேஷனுக்கு கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இந்தியாவும் அதே மாதிரி நம்மளும் கொடுக்க ட்ரை பண்ணுறோம். ஸோ அதில் எக்ஸ்பர்டிஸ்க்கு நம்ம ரெண்டு பேரும் கோஆப்ரேட் பண்ணிக்கலாம். அண்ட் தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா மல்டி டைரக்ஷனலிசம். ஸோ எல்லா நாடுகள் கூடையும் நம்ம வந்து ப்ராக்மேட்டிக்காக நம்ம வந்து ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பேசுகிறோம். ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமியாக இருக்கணும்னு சொல்லி இந்தியா பேசிட்டு இருக்கோம். அதே மாதிரி தான் வியட்நாம் எல்லா நாடுகள் கூடையும் ரிலேஷன்ஷிப் வச்சுக்குது. ஸோ சைனாவோடைய ரைஸ் வந்ததுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஈவன் யூஎஸ் கூட ரிலேஷன்ஷிப்பை ரிவைவ் பண்ணிக்கிட்டாங்க. நமக்கே தெரியும் வியட்நாம் வாரில் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் தான் அவங்களுக்கு மிகப்பெரிய எதிரியாக இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து அவங்கள கூடயே ரிவைவ் பண்ணுறாங்க, பிகாஸ் இந்த சைனா வந்து பயங்கரமாக பவர்ஸ் ரைஸ் ஆகிறதுனால. ஃபோர்த் பாயிண்ட், செக்யூரிட்டி கன்சர்ன்ஸ். ஒரு எல்லா நாடுகளுக்குமே காமன் கன்சர்ன்ஸ் அந்த மேரிடைம் செக்யூரிட்டி இது இருக்குது. ஸோ சைனா அண்ட் சைனாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்க வந்து சவுத் சைனா சீயை வந்து அவங்களுக்கு சொந்தம்னு சொல்லி 9-line எடுத்துகிட்டு வராங்க. ஸோ அங்கே இருக்கக்கூடிய நாடுகள் அந்த வியட்நாம்லாம் அதனால் எஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம அவங்களோட செக்யூரிட்டி கோஆப்ரேஷனில் இன்வால்வ் ஆகலாம். அண்ட் சப் ரீஜனலிசம். ஸோ சப் ரீஜனலிசம்ங்கிறப்ப இங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன நாடுகள் கூட நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறது, ட்ரேட்ஸ் எடுத்துகிட்டு வருது. ஸோ அது வந்து ப்ரையாரிட்டியாக வந்து வியட்நாம் பார்க்குது. ஸோ இந்தியாவும் அது வந்து பார்க்குறதுக்கு காமன் கிரவுண்டாக இருக்குது. ஸோ இதில் வந்து சில டேர்ம்ஸ் இருக்குது, இதை படிச்சுக்கணும். மீகாங் கங்கா கோஆப்ரேஷன் அப்படின்னா என்னென்ன கண்ட்ரீஸ் இருக்குது அப்படின்னு பாருங்கள். அந்த நான் அந்த ரிவர் மீகாங். ஸோ இது வந்து கேட்குறாங்க இந்த இந்த மாதிரி கோஆப்ரேஷன் அண்ட் இதிலலாம் யார் யார் உறுப்பினர்கள் அப்படின்ற க்வெஷ்சன்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ அதில் பார்க்கணும். அதேமாரி சிஎல்வி, கம்போடியா, லாவோஸ், வியட்நாம் இவங்களும் வந்து ஒரு க்ரோத் க்ரோயிங் நேஷன்ஸாக இருக்கிறாங்க. ஸோ இவங்களும் ஒரு அமைப்பு மாதிரி ஏற்படுத்தி செயல்படுறாங்க. ஸோ அதே மாதிரி ஏஷியன்லேயும் வியட்நாம் வந்து ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது. தென் இந்தியா வந்து நிறைய வந்து உதவிகள் லைன் ஆஃப் க்ரெடிட் வந்து கொடுக்குறோம். $500 million க்ரெடிட் கொடுக்குறோம். ஸோ இது வந்து கண்டினியூ பண்ணணும். இந்தியா அண்ட் வியட்நாம் பொறுத்த வரைக்கும் காமன் கிரவுண்ட்ஸ் நிறைய இருக்குது. ஸோ வி ஹாவ் டு கண்டினியூ அவர் ரிலேஷன்ஷிப். லாஸ்ட் ஆர்டிக்கல், ஸ்டாப்பிங் தி வைரஸ். ஸோ ஜிகா வைரஸ் நியூஸில் இருக்குது. ஸோ க்வெஷ்சன் வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ க்வெஷ்சன் வந்து இந்தியாவில் ஃபர்ஸ்ட் எங்கே அவுட் பிரேக் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில். செகண்ட் ரீசெண்டாக அவுட் பிரேக் இருக்கிறது மத்திய பிரதேசம். ஸோ க்வெஸ்சன் நமக்கு எப்படி கேட்பாங்கன்னா, எந்த ஒரு டிசீஸ் நியூஸில் இருந்தாலும் அதோடைய காசிட்டிவ் ஆர்கனிசம் என்ன, வைரஸ் பேர் என்ன. ஸோ இந்த இடத்துல ஜிகா, அதோடைய டிரான்ஸ்மிஷன் மோட் எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுது. இங்கே வந்து நமக்கு வந்து ஏடஸ் எஜிப்டி அந்த மொஸ்கிட்டோ மூலமாக வந்து டிரான்ஸ்மிட் ஆகுது. அண்டு அப்போ மொஸ்கிட்டோ வந்து வெக்டார், இந்த இடத்துல வெக்டார் மூலமாக டிரான்ஸ்மிட் ஆகும். இதனால் என்னென்ன நடக்கும், சிம்டம்ஸ் என்ன, அண்ட் இதனால் என்ன எஃபெக்ட்ஸ். ஸோ இதில் மெயினாக வந்து ப்ரெக்னென்ட் விமனாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஜிகா வைரஸ் எஃபெக்ட் ஆனிச்சுன்னா அந்த குழந்தைக்கு வந்து பாதிப்பு ஏற்படும். டிஃபெக்ட், பர்த் டிஃபெக்டோட பிறப்பாங்க. மைக்ரோ என்செஃபாலி அப்படின்னு சொல்லிட்டு தலை வந்து
அந்த க்ரோத் வந்து அப்நார்மலாக பிறக்கிறது தான் மைக்ரோ என்செஃபாலி. ஸோ அது வந்துச்சுன்னா ரொம்ப வந்து ப்ராப்ளம் ஆகும். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம நாட்டில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஜிகா வந்து டிடெக்ட் பண்ண முடியாமல் போச்சு. பிகாஸ் அந்த ஸ்ட்ரெயின்ஸ் வந்து அவ்வளோ ஈஸியாக டிடெக்ட் பண்ணுறதுக்கு ப்ராப்ளமாக இருந்தது, சைலண்ட் எபிடமிக்ஸ் அப்படின்றாங்க. லேட்டராக தான் டிடெக்ட் பண்ண முடியுது. நம்ம எப்படி அதை டிடெக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன், இந்த இதை பார்த்துக்கோங்க, இந்த வேர்ட்ஸ் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன், இது மூலமாக தான் ஜிகாவை வச்சு பிளட் சாம்பிள் எடுத்து டிடெக்ட் பண்ணுறாங்க. இது ரொம்ப கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஃபியூ டேஸில் வந்து அது தெரிய மாட்டேங்குது அந்த வைரஸ் இருக்கிற ப்ரெசன்ஸை. அண்ட் இதை வந்து மியூட்டேஷன் வந்து படிக்கிறாங்க. ஸோ அதர் நேஷன்ஸ் ஆஃப்ரிக்காவில் இருக்கிற அந்த வைரஸ் தன்மைக்கும் இந்தியாவில் இருக்கிறதுக்கும் சேஞ்ச் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பிரச்சனையாக இருக்குது, மியூட்டேஷன் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதேமாதிரி மொஸ்கிட்டோ மெனஸ் வந்து அதிகமாக இருக்கும், முக்கியமாக மத்திய பிரதேஷில். அங்கே அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ட்ரைனேஜ், அப்போ மொஸ்கிட்டோ வந்து ஈஸியாக ப்ரீட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்றாங்க. அதேமாதிரி தண்ணியும் வந்து அவங்களுக்கு பைப்டு வாட்டர் இல்லாததுனால பிடிச்சி வைக்கிறாங்க. அப்போ பிடிச்சி வைக்கும் போது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு, சான்ஸ் ஆஃப் மொஸ்கிட்டோ ப்ரீடிங் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் இருக்கக்கூடிய ப்ராப்ளம். அப்புறம் ஒரு வார்த்தை இருக்குது, இதை பார்த்துக்கோங்க, அந்த டேர்ம் ப்ரூட்டிவ் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது, பிஐ, இட் இஸ் அசோசியேட்டட் வித் என்னன்னு கேட்கலாம். ப்ரூட்டிவ் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது கம்பேரிட்டிவான ஒரு இண்டெக்ஸ், அதாவது எத்தனை கண்டெய்னர்ஸ் வந்து ஒரு ஏரியாவில் இருக்குது, டயர்ஸு, பக்கெட்ஸு, அதன் மூலமாக வந்து ஒரு 100 ஹவுஸ்ஹோல்ஸில் எவ்வளோ அந்த மொஸ்கிட்டோ லார்வா வந்து வளர்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் மொஸ்கிட்டோ இண்டெக்ஸ். ஸோ அது 5 மேலே இருந்துச்சுன்னா லார்வா வந்து ஈஸியாக வந்து அடல்ட்டாக மாறிடும் அப்படின்றாங்க. ஸோ இந்த பாதிக்கப்பட்ட ஏரியாவில் 10-15 இருக்கும் அந்த இண்டெக்ஸ். ஸோ அதனால் கடுமையான பாதிப்பு வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. அண்ட் ஃபைனலாக என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஜிக்கா வைரஸ் பொறுத்த வரைக்கும் அவுட் பிரேக் அதிகமானுச்சுன்னா இந்தியாவில் எந்த மாதிரி பாதிப்பு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2000s எப்படி வந்து சிக்கன் குனியா எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பிடுச்சோ அந்த அளவுக்கு வரும் அப்படின்றாங்க. ஸோ வந்து நம்ம சீரியஸான ஸ்டெப்ஸ் எடுக்கணும், அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும், முக்கியமாக ப்ரெக்னென்ட் விமன் அண்ட் இந்த மாதிரி பாசிபிள் ப்ரெக்னன்சிஸ் இருக்கவங்களுக்கு இந்த அவேர்னஸ் இருக்கணும் அப்படின்றாங்க. அண்டு ஹெல்த் கேர் மூலமாக நம்ம அதை வந்து டேக்கிள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆன்சர் இந்த சாரி இந்த எடிட்டோரியல் இது பண்ணுறாங்க. ஸோ நமக்கு வந்து ஜிக்காவை பற்றின காசிட்டிவ் ஏஜென்ட் சிம்டம்ஸு அண்டு அதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருக்கா அப்படின்ட்டு இதெல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் டெய்லி ஐ வில் ட்ரை டு அப்லோட் தி எடிட்டோரியல்ஸ். தேங்க்யூ.